நான் பாடின பாட்டிலேயே சூப்பர் ஹிட் சாங் அண்ணா நகர் ஆண்டாள். அண்ணா நகர் ஆண்டாள் வைனா வரம் கோப்பால் ஐசி எப்பில் எடுக்கிறாண்ட தண்டாள் சைட் அடிக்க ஐசி எப்பில் எடுக்கிறாண்ட தண்டாள் அது நம்மால் வேணாண்டா கோபால் அது நம்மால் வேணாண்டா கோபால் ஜிஞ்சின்னுக்கா ஜிஞ்சின்னுக்கா ஜின்னுக்கு தான் என் ஜீன்ஸு பேண்ட்டு மேலே ஒரு கணக்கு தான் ஜிஞ்சினுக்கா ஜிஞ்சினுக்கா ஜின்னுக்கு தான் என் ஜீன்ஸு பேண்ட்டு மேலே ஒரு கணக்கு தான். குறிப்பாக வந்துட்டு அந்த குன்றத்தில் கோயிலை கட்டி இந்த பாடலாம் வந்துட்டு இன்னமும் வந்துட்டு ஏதாவது ஒரு கோயில்கள்லையோ இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒழிச்சிக்கிட்டே இருக்கு. இந்த பாடலை நீங்கள் பாடணும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை எங்கே ஆரம்பிச்சது? ஆக்சுவலி அதாவது அதுவும் எங்களுக்கு யார் சான்ஸ் கொடுத்தாங்களோ மியூசிக் பண்ணுறதுக்கு சுபாஷ் சார். அமிர்தவர்ஷன் ஒரு கன்னட படம் பெங்களூர்ல நாங்கள் சாங்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் அண்ணன் மியூசிக்ல. அப்போ அந்த பேக்ரவுண்ட் பாலு சார் பாடுற பாட்டு அதுல பேக்ரவுண்ட்ல ஒரு ஹம்மிங் வரும். அந்த ஹம்மிங் வந்து நான் சாம்பிளிங் பண்ணி ரெக்கார்டுக்கு பண்ணி அதை ஈவினிங் சாங் கேட்கும்போது சுபாஷ் சார் எதுக்கு அங்கே வந்தார்னா நேசம் படத்துக்கு கம்போசிங் வந்திருந்தார் பெங்களூருக்கு. அப்போ அவரும் வந்து உட்காந்து கேட்டிருந்தார் இந்த வாய்ஸ் யாருதுன்னு கேட்டார். நான் தான் சார் பாடினேன். அப்படியா நல்லா இருக்க நம்ம படத்துக்கு ஒரு பாட்டு பாடுங்களேன் அப்படின்னாரு. அப்படி பாட வச்சு தான் அந்த குன்றத்தில் கோயில் கட்டி குன்றத்தில் கோயில் கட்டி கும்மாலம்மா கும்மி அடிச்சு கொஞ்சம் கிளி போல வந்த அஞ்சல உன்னை கோயில் கட்டி கும்பிட போறேன் நெஞ்சில. அதே மாதிரி இப்போ இந்த அஞ்சலைன்னு சொன்னீங்க இல்லையா, இப்போ இந்த அஞ்சலைங்கிற வார்த்தை இருக்கு தெரியுமா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் இது தமிழ் சினிமாவில் பரிச்சயமான வார்த்தையே கிடையாது. ஆனால் இப்போ கௌதம் மேனன் சார் வரைக்கும் அந்த வாரணமாயிரம் பாட்டில் அந்த அஞ்சலைங்கிற அதை வச்சு ஒரு பாடலே பாடியிருக்காங்க இல்லையா. இப்போ இதை வந்து நீங்கள் எப்பயாவது யோசிச்சு பார்த்தது உண்டா இப்படி இல்லை? அது மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணன் இந்த கான சாங் பார்த்தீங்கன்னாவே அல்போன்ஸு பீட்டரு இந்த மாதிரிலாம் ரொம்ப வரும். அதெல்லாம் அந்த லோக்கல் அந்த பேர் இருந்தால் தான் அது வந்து கேட்சிங்கிறதுனால அதை எடுத்துக்குவாங்க, எந்த மிஸ் இருந்தாலும் அதை எடுத்துக்குவாங்க. ஸோ அப்போ தான் அது ஜனங்க கிட்ட போய் ஒரு கானான் ஒரு கானா ஸ்டைல் சார்ந்த ஸ்டைலில் சார்ந்தது வந்து அடிப்பான ஒரு சின்ன சின்ன லோக்கல் வேர்டு போட்டால் அது கண்டிப்பாக மனசில் நின்றுடும். அதனால் தேடுவாங்க, அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறது. அதெல்லாம் அது வந்து அண்ணங்கிட்ட ரொம்ப வேண்டும். ஏன்னா நாங்கள் இருந்த ஏரியா வந்து ஒரு மயிலாப்பூர் ஏரியா, அங்கே ரொம்ப சுற்றி இது மாதிரிலாம் நடக்கக்கூடிய ஒரு லோக்கல் இதெல்லாம் நாங்கள் பார்த்தது சின்ன வயசுலேருந்து. அது மனசில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேடெல்லாம் போட்டுது அண்ணன். அது இப்போ தேவா சார் வந்து அது எப்படி எடுத்துப்பாருது? இப்போ இதெல்லாம் என்கிட்ட ஏன்ப்பா சொல்கிறீங்கன்ற மாதிரியான ஒரு நிலை இருக்கு. தேவா சார்கிட்ட எல்லாரும் இயக்குனர்லாம் தேடி வர்ற காரணம் ஃப்ளெக்சிபிள் தான். உங்களுக்கு என்ன வேணுறத கொடுக்கணும் இல்லையா, மனசுல நினைச்சதை சொல்லி வாங்கலாம். 96ல சார் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 36 படங்கள் வந்துட்டு தேவா சார் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு 1 இயர்ல அவ்வளவு படங்கள் பண்ணோம். அந்த தருணங்கள்லாம் எப்படி இருந்தது சார்? உங்களுக்கான வேலைகளும் சரி அந்த ஒரு கம்போசிஷன்லாம் இருக்கும் இல்லைங்களா? 3-4 இயர்ஸ் டபுள் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்தால அந்த டைம் அது. ஆனா ரொம்ப பயங்கரமான ஒரு டென்ஷன் வொர்க் தான். சில நேரத்தில் ரெக்கார்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு கூட போக முடியாது. ஸ்டுடியோவில் என்ன ரூம் கம்போசிங் ரூம் இருக்கும், ஏன்னா ஒரு 2 மணிக்கு முடியும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு திருப்பி வர முடியாது. அங்கே ரெஸ்ட் எடுத்து காலையில் அங்கேயே குளிச்சுட்டு திருப்பி 6:30க்கெல்லாம் அண்ணன் வந்துடுவாங்க. 6:30க்கெல்லாம் வந்து சாங்ஸ் ஐடியா சொல்லி அவருக்கு கொடுத்துட்டு பிறகு திருப்பி அதை ஆரம்பிக்கணும். அப்படி தான் இருந்தது. அப்படி ஒன்று பேர் எடுக்கணும்னா உழைச்சி தான் ஆகணும். எஸ்ஜே சிவா அப்படின் போது அவர் ரொம்ப வாழ்த்தனை பண்ணார் அப்படின் போது இந்த கட்டிப்பிடி கட்டிப்பிடினா ஒரு பாட்டுங்களா சார், அது அண்ணன் கிட்ட அவர் சொல்லி எப்படி சார் அந்த பாட்டை எப்படி சார் விட மாட்டேன். அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு எப்பவுமே அவருக்கு கம்போசிங்னா எழுந்து கூட போக மாட்டாங்க சார். இவர் சூர்யா சார் எல்லாம் அண்ணனுக்கும் அவருக்கும் ஏதாவது ஒன்று பண்ணி வாங்கிட்டு தான் போயிடுவார். அது மாதிரி ரொம்ப நடந்திருக்கேன். அவர் பிடிக்கிற வரைக்கும் விட மாட்டார்னு நினைக்கிறேன். அண்ணனுக்கும் அவருக்கும் ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி. சூர்யா சாருக்கும் அவர் வந்து சும்மாவே இருக்க மாட்டார். சூர்யா சார் அதாவது வாழ்த்தனா அப்படி ஒரு வாழ்த்தனம் விடவே மாட்டார். அவர் நம்மளாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலன்னு சார் வாங்க சார் உட்காருங்க சார் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு ஆனால் நல்ல தாட்ஸ் அவருக்கு ஐடியாஸ் சிந்தனை பண்ணிகிட்டே இருப்பார்.